Hi guys, welcome to Yengamma, Angamma, Samayal. Just come back to the traditional taste. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோம் ஸ்டைல் சால்னா. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை, அப்புறம் எண்ணெய், உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு, பொட்டேட்டோ, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சால்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, கறிவேப்பிலை, அதுக்கப்புறமா புதினா நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பொடி, இதில் வந்து என்ன இருக்குன்னா மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, சாம்பார் பொடி, கரம் மசாலா அண்ட் பெப்பர் பவுடர் இருக்குது. அப்புறம் தக்காளி வந்து ஒரு குறிய தக்காளி எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சக்கு, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா ரெண்டே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டுட்டு அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுட்டு கீரின பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய பவுடர் ஆட் பண்ண போகிறோம், அதுக்காக தான் இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கு பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கடையோட ரெசிபி, இது ஆக்சுவலாக அவங்க சொன்னது தான். நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் லாஸ்ட்டில் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதில் ஊற்றி அதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணணும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லைன்னா தண்ணியை ஊற்றி ஆட் பண்ணதுக்கப்புறமும் பண்ணலாம். நான் இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு நல்லா கிள்ளி விட்டுடலாம். உங்களுக்கு இன்னும் நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து இந்த மாதிரி பபிள் வர்ற அளவுக்கு கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மர் பண்ணிக்கோங்க. சிம்மர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுடர்ஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பவுடர்ஸ்லேயே வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா கலர் இருக்கும். ஸோ நீங்கள் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து கலர் வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அது ஹெல்த்துக்கும் நல்லது இல்லை. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், அது நல்லா குதித்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணணும். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க 2 ஸ்பூன் கடலை மாவில் வந்து நல்லா வாட்டர் வச்சுட்டு இதிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே போய் குழம்புல வந்து கட்டி சேராமல் இருக்கும். நல்லா அதை கலக்கி அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்ததுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதமாக எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி, புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. மேலே லைட்டாக எண்ணெயை ஊற்றினா அவ்வளோதான், காரசாரமான சால்னா ரெடி. இது டேஸ்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதை செஞ்ச நம்ம குட்டீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.